ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரசாரமான வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு, ஸோ எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 10 அல்லது 12 பூண்டு சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா மேட்ச் ஆகும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கியிருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். ரொம்ப தக்காளி போட்டோம்னா லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம புளி வேறு ஆட் பண்ணுவோம். இப்போ இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலாவுக்கு இதிலிருந்தே கொஞ்சமாக வெங்காய தக்காளி, வதங்கின வெங்காய தக்காளியை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போதும். இப்போ அதில் கொஞ்சம் தேங்காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் எதுக்காக அப்படின்னா, மீன் குழம்பு வந்து எப்போவுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது திக்காகிறதுக்காக தான் இந்த பேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூனிக் டேஸ்ட்டை கொடுக்கும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளியை எடுத்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி பழைய புளி எடுத்திருக்கேன், அதாவது கருப்பு புளி. இது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கருப்பு புளி, யூஸ்வலாக கருப்பு புளி சேர்க்குற எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். இது வீட்டிலே பண்ணது, அதனால கலர் வந்து லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, பட் காரம் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடி குழம்பு பார்க்க ரொம்ப திக்காக இருக்குது, நல்லா வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. இப்போது இதில் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக 200 கிராம்ஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் நல்லா வந்து வேகட்டும். சிம்மரில் கூட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு, தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது. இப்போ இதோட ஹைலைட் என்னன்னாக்கா, லாஸ்ட்டாக வந்து வடகம், கொஞ்சமாக வடகம் எடுத்து எண்ணெயில் போட்டு வீட்டில் பண்ணது இந்த வடகம், நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம். அதை பொறிச்சு அதை வந்து லாஸ்ட்டாக இந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு, இந்த வடகம் எதுக்காக போடுறோம்னா நல்ல ஸ்மெல்லுக்காக, மனம் பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இதை சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரிச்சி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.